மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு மூன்று சதவீதம் அகவலைப்படி உயர்வு வழங்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளது இதனை தில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்தார் இந்த அகவலைப்படி உயர்வு ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருவதாகவும் குறிப்பிட்டார் ஏழாவது மத்திய ஊதிய குழுவின் பரிந்துரையின் அடிப்படையில் இந்த அகவலைப்படி உயர்வு வழங்கப்படுகிறது இதன் மூலம் 49 ஒன்பது லட்சம் மத்திய அரசு ஊழியர்களும் நான்கு லட்சம் பயன் பெறுவார்கள் மத்திய அரசுக்கு ஆண்டுக்கு ஒன்பதாயிரத்து எட்டு கோடி ரூபாய் கூடுதல் செலவு ஏற்படும் இதேபோன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சீசன் பயிர்களுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலைக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இதன்படி கோதுமைக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை குவிண்டாலுக்கு நூற்று ஐம்பது ரூபாயாக உயர்த்தப்படுகிறது பருப்புக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை இருநூற்று பத்து ரூபாயாகவும் கடுகுக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை முன்னூறு ரூபாயாகவும் அதிகரிக்கப்படுகிறது உத்தரப்பிரதேச மாநிலம் கங்கையாற்றின் குறுக்கே ரயில் மற்றும் சாலை மேம்பாலம் அமைக்கும் வாரணாசி பல்நோக்கு திட்டங்களுக்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அப்ரூவ் மத்திய அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட விவசாயம் சார்ந்த முடிவுகளுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்பு தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் தமது அரசு விவசாயிகளின் நலன் சார்ந்த மிகப்பெரிய முடிவுகளை எப்போதும் மேற்கொண்டு வருவதாக கூறினார் இந்த முடிவு நமது உணவு உற்பத்தியாளர்களின் வாழ்வை எளிமையானதாக மாற்றிக்கொள்ள ஏதுவாக இருக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார் மத்திய அமைச்சரவை முடிவு குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வெளியிட்டுள்ள பதிவில் மூன்று சதவீத அகவலைப்படி உயர்வு என்பது மத்திய அரசு ஊழியர்களுக்கு பண்டிகை காலத்தையொட்டி வழங்கப்படும் பரிசு என்று குறிப்பிட்டுள்ளார்